கடும் எதிர்ப்பை மீறி நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல். அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. இஸ்லாமியர்களாக அல்லாதவர்களை வக்ஃபு வாரிய உறுப்பினர்களாக்கும் சட்டத்திருத்தம் மத சுதந்திரத்திற்கு எதிரானது என காங்கிரஸ் திமுக கண்டனம். ஒன்றிய அரசின் நடவடிக்கை நாட்டு மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்றும் திருமாவளவன் உள்ளிட்டோர் எச்சரிக்கை. இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் 32 பேர் மீண்டும் சிறைப்பிடிப்பு. கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவுக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது. தமிழ் புதல்வன் திட்டத்தை நாளை கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு உயர்கல்வி பயிலும் 3.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் தமிழ்நாட்டு மீனவர் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு. இலங்கை கடற்படை தாக்குதல், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விளக்கினர். ஒரே நாளில் 56 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கோவை, சேலம், தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்ட எஸ்பிக்கள் மாற்றம். தருமபுரியில் அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் முன்னிலையில் கோஷ்டி மோதல். மேடையில் ஏறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுதாவூரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்தது. காயமடைந்த 6 மாணவ மாணவிகளுக்கு திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.